Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம் இந்த மண்ணுலகம் விண்ணுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன் I'm in action like a boomerang all alone and I'm back to the bone. I'm in action like a boomerang all alone and I'm back to the bone. சார் பொண்ணு ஓகே ஏமா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா தாம்பூல மாத்திக்கலாமா 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 மாத்திக்கலாம் எங்க சார் எடுத்துங்க சாஸ்திரிகளே முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னால ஒரு மஞ்சள் கயிற்றுல மஞ்சளை கொத்து அந்த பொண்ணு கயிற்றுல கட்ட சொல்லுங்க என்ன சார் அக்கிரமம் இது உங்க பொண்ணு மடிசார் அட்ஜஸ்ட் பண்ண குடிஞ்சா இல்லையா இவ கவனிக்கல உங்க கழுத்துல தாலி கட்டிட்டான் அடம் முடிச்சு எல்லா சடங்குகளையும் கலந்துக்க வேண்டியிருக்கல என்ன சார் அக்கிரமம் இது ஏண்டா ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன மாட்டி விட்டுட்டு வேடிக்கையாடா பாக்குறீங்க சும்மா சொல்ல கூடாது இவ்வளவு டிவோட்டட் வைஃப் கிடைக்கிறது கஷ்டம்டா மங்களகரமா பேசுவீங்கிற என்ன என்ன சொல்ற தெரியுமா என்ன சொல்ற லட்டி எடுத்து முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்துருவேங்கிறாடா லாடம் கட்டு வேங்கிறாடா ஐஸ்ல படுக்க வச்சிருவேங்கிறாடா ஒரு மனுஷன அதுவும் தப்புஷனை பார்த்து பேச வேண்டிய பேச்சா இது
இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னா பாரு. என்ன 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 சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்ன சரியா காதல் விழ சொல்லு. அவன் சொன்னது எனக்கும் காதல் விழ. ஒரு ஷாக் எதிர்பார்த்தா கொடுத்தேன் அவ்வளவுதான். என்னத்த பொழைச்ச கடை இவ்வளவு தூரம் மனசுல வச்சிருக்க. அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு ரெடியா? எஸ் என்ன ஏண்டா அன்னைக்கு இந்த மூதேவியோட ஜாதகத்தை பார்த்து இன்னொரு மூதேவி இது மகாராணி ஜாதகம் சொல்லிட்டு போறா குறைக்கி ஒரு வெண்டட்டாடா. ஐயோ ரொம்ப பெரிய வியாதி அது. சீ வெஞ்சன்ஸ் பழிக்கு பழி. என்னது ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு என்ன கண்ணத்துல இப்படி அடிச்சால அது இவதானே. அவளை தாலி கட்டியே பழி வாங்கிடுவோன்னு பார்த்தேன். ஓஹோ அப்போ லேடி கான்ஸ்டபிளோட கேடி ஹஸ்பண்டுக்கு சண்டை வரப்போகுது. எனக்கு கேஸ் கிடைக்க போகுது. கல்கி ஒரே ஒரு மாசம் ஜஸ்ட் ஒன் மந்த் பாக்க போறேன். ஓஹோ அதுக்குள்ள கர்ப்பமா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆயிடுமா? அட போடா நீ அவ ஐஸ்ல இல்லடா படுத்துக்க சொல்றா என்ன. டேய் ஒரு மாசத்துக்குள்ள வழிக்கு வரல ஃபேமிலி கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிட போறேன். யாருக்கு என்ன டைவர்ஸ் வாங்குவேன்? ரெண்டு பேருக்குள்ள தாலி கட்டிருக்க. பொண்டாட்டிக்கு டைவர்ஸ், மாமனாருக்கு மர்டர். இன்னொரு கேஸ் கடந்துருச்சு அதுவும் கல்கி தயவால. வாப்பா எதிர்காலமே தெரியலன்னு சொன்னீங்க. பெரியவர்கிட்ட ஜூனியரா சேரு. சமூகத்துல உன் மதிப்பு உயரும். பெத்த பிள்ளை மாதிரி பாத்துப்பாரு. என்ன பாத்துக்கிறாரு? இல்ல உங்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு. இது வரைக்கும் நான் உங்களை கீரை கட்டோட தான் பாத்திருக்கேன். கேஸ் கட்டோடறான் பார்த்ததே இல்ல. நான் பெரியவருக்கு கொஞ்சம் அடங்கியிருக்கிறவன். குருகுல வாசி, நீ கொஞ்சம் யோசி. நல்ல வாய்ப்பா எழுந்துடாத. பிஏ பாஸ் பண்ணிட்டு அரிசி மாவு அரைக்கிறத விட படிக்காமே அரைக்கலாம். வேற வேணா எலிச்சவாய் இருப்பான், அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன் வர. இவனே பாக்கிறதுக்கு எலிச்சவாயமான இருக்கான். இவன் போய் இன்னொருத்த அனுப்புறேன்றான். அப்போ என்ன இழிச்சவாயம் சொல்லிட்டு போறானா? பகவானே இந்த கரண்டி தொழில் என் கையை விட்டு போகாதா? சமையல் கட்டுதான் என் கதியா? ஒத்த கேஸ் கூட ஆஜராகலையே. நான் கோர்ட்டு பக்கமே போக மாட்டேனா? நடராஜா ஒன்ன மாதிரியே நானும் ஒத்த கால நிக்க வேண்டியதானா? எனக்கு நல்ல காலமே பிறக்காதா? தோதந்திரி இங்க வா. என்ன பகவான் கிட்ட ரொம்ப உருக்கமா வேண்டின்னு இருக்க? கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். மாமி நான் நல்லா ஏமாந்துட்டேன். மேல பிளேன்ல இருந்து பார்க்கும்போது மெட்ராஸ் சிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு. கீழே இறங்கி வந்தப்புறம் தான் இந்த ரோடு, காவா, கப்பு இதெல்லாம் தெரியறது. பெரியவர் வாழ்க்கையும் இப்படிதான் மாமி. நான் ஏமாந்துட்டேன் மாமி. நான் தான் வேற வழி இல்லாம இங்க வந்து மாட்டின்ட்டேன். ஆனா நீங்க உங்களை வாய்க்கு வந்தபடி திட்டார். ஒரு நல்ல வார்த்தை சொல்லிருக்கா? இருந்தாலும் நீங்க வடிச்சு வடிச்சு கொட்டல் பேருக்கு ஏத்த மாதிரி நீங்க அன்னபூரணி தான். ஆமா மாமி, நீங்க இவ்வளவு வடிச்சு கொட்டியே அவர் வளரலையே, எப்பதான் வளரப்போறார்? தோதாதிரி உனக்கு ரொம்ப வலிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி வார்த்தையால கொட்டுற. ஆனா என்னால கொட்ட முடியாது. இப்ப பரவாயில்ல. ஆனா ஐஸ்வர்யா பிறக்கிறதுக்கு முன்னால இவர் என்ன எவ்வளவு சித்திரவதை பண்ணார் தெரியுமா? எவர் மாதிரியே குள்ளமா எனக்கு ஒரு குழந்தை பிறந்துடக்கூடாது. அப்படி பிறந்ததுன்னா என்னை வெட்டி போட்டுருவேன்னு பயமுறுத்துவார். நல்ல வேலை ஐஸ்வர்யா லட்சணமா பிறந்தா. நான் தப்பிச்சு உலகத்துல மத்தவா மாதிரியே அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு அவருக்கு ரொம்ப பெருமை. அதனால என்ன கொஞ்சம் விட்டு வச்சிருக்க. மாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பெரியவர்கிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் தனியா போய் பிராக்டிஸ் பண்ணலான் இருக்கேன். நீயும் போறியாப்பா? போனோம் தான் தோன்றது. ஆனா எங்க போனோம் தெரியலையே. வேற யாரு போயிருக்கா? அனுமந்தனையும் ஒரு வாரமா காணல. சரி மகாராஜனா போயிட்டு வா. எப்படி எங்க போய் தோத்தாத்ரி? போயிட்டோம். போட்டானா? அதுடா போட்டானா? அவன் என்கிட்ட அசல விடையெல்லாம் நான் உன குறிச்சு கூடாதோ? அது வேற ஒண்ணு இல்லடே. பன்னிக்கு பல்லு முளைச்சோடுத்தோ, ஆத்த விட்டு பறந்து போயிடுத்தோ. பாலு வேண்டாம், பால் ஊட்டி வளர்த்த பண்ணின்னு பாடப்படாது. வருவாண்டே. என்னடா போன வேகத்துல வந்துட்ட? நானா வரல, கழுத்துல கைய வச்சு செக்யூரிட்டி தள்ளினுட்டான். ஏ நான் வெளியில போறேன்னு சொன்னேன். வழக்கமா பேண்ட் ஷர்ட்டை செக் பண்ற மாதிரி என் சட்டை பாக்கெட்டுக்குள்ள உங்க வாட்ச் வச்சுட்டான். தோ பாருங்களேன். என்ன பண்றது, படி சுமத்தி உங்களை ஜெயிலுக்கு அமிச்சுட்டுமான்னு கேட்டான்.
இப்படி உள்ள போறியா இல்ல வேலூருக்கே போறியான்னு மிரட்டுறான். பயந்துட்டேன், வந்துட்டேன் இங்க. தப்தி கேஸ்ல உன்னை ஃப்ரேம் விட்டானா? அப்படிதான் செய்வான். வாமன விட்டு வாசமனாச்சா அதான் செய்வான். இப்போ அதே மாரி வெளியில் போனேன்னு வச்சுக்கோ, தெரு முனையில ஜீப் ஒன்று வெயிட் பண்றது, போலீஸ் உன்னை கொலை கேஸ்லயே மாட்டி விட சொல்லியிருக்க, அதுவும் ராஜீவ்காந்தி கொலை கேஸ்லயே மாட்டி விட சொல்லியிருக்கேன்டா. ஐயோ, அப்படி பகதுற குழந்தை, இதை பாத்தியா வெத்து பேப்பர்ல கழுத்து போட்டு கொடுத்துருக்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல. ஆமோ தோத்தா த்ரீ சன்னா சேஷா த்ரீன்னு எதுக்குன்னு நினைச்சேன். உங்கள்ட்ட நான் என்ன ஆட்டோகிராஃபா வேண்டேன்? இல்லடா குழந்தை, 99 வருஷம் உன்னை நான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன்டா. வலிக்குட்டா வலிக்கும், மரமண்டியாச்சா வலிக்குதான் செய்யும். 99 years ஐ ஓன் யூ. என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. என்ன பண்ண போற, தனியா பிராக்டிஸ் பண்ண போறியா? சை, அசமஞ்சம் வாச்ச மாமிட்டு கொடுத்துட்டோ ஆத்து வேலை கெவனி போட. தோத்தா அவர் தான் சொன்னாரு வாச்ச கூட. டைம் என்னடா? டைம் சரியில்லை. அதான் தெரியுது தோத்தா. அவரை விட்டுட்டு நீ எங்கடா போக முடியும்? யார் யாருக்கு என்னென்ன பிராப்தமோ. சரி, கோயம்பேடு போய் ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கி வாப்பா. சரி மாமி. வாடா. தோத்தாந்திரி, ஏண்டா நான் சோகமா இருக்க? டாக்டர் சுதா ராமச்சந்திரன் கிட்ட செக் பண்ண, எனக்கு பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டானா? செர்டன்லி நாட். உங்களுக்கு பிரெயின் டியூமரே வர முடியாது. அது எப்படி அவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்றேன்? பிரெயின் இருக்கிறவங்களுக்கு தான்டா பிரெயின் டியூமர் வரும். உனக்கு ஏன்டா வருது? அதுவும் வேற யாரோ ரிப்போர்ட்ட உனக்கு கொடுத்துட்டாடா. இப்போ அதெல்லாம் விட, இப்ப நல்ல மூட்ல இருக்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு. அப்படியா? இந்த வரண்ணா. அண்ணா, அவனுக்கு தனியா கேஸ்ல அப்பியர் ஆகணும்னு ஆசை. அதான்டா. ஆமா. என்ன அனுமந்தா, நான் மாட்டேன்னு சொல்றேன். வண்டியில கட்டின புது மாடு மாதிரி மிரல்றானே. அவன் ஜாடையே கரெக்டா சொல்லிட்டேன். சுமாரே, நீ ஏன் பூஞ்சு விட்ட பூனை மாதிரி இருக்க அவனை மாடுங்கிறியா? இப்போ அதை விட, அதுவா மேட்டர். போன வாரம் செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு அட்ஜாயின்மெண்ட்டுக்கு நான் அனுப்பிச்சேன். இந்த திருவிழா படத்துல நாகேஷ் தர்மி வருஷத்துல பாண்டின அரச சபையில அரசனை தண்ணானே மன்னா மன்னான்னு, அதை பார்த்து கொஞ்சம் ஓவர் நினைச்சேன். இல்லை அது உண்மை. அதே மாதிரி இவன் தண்ணானே ஹைகோர்ட் வாசல்ல கார் பார்க்கிங் பைசா வாங்குவானே, அவன்ல ஆரம்பிச்சு டவாலி வரைக்கும் யுவரானர் யுவரானர்னே போனான் இவன். அண்ணா, அது முதல்ல அனுபவம்னா, ஆனா இப்ப தேடிட்டானே, 3 வேளை சாப்பிடுறானே. அப்ப தேடிட்டாங்கறியா? டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். பட் சட்டத்தை பத்தி எதுவும் கேட்கப்படாது. அதெல்லாம் கேட்பானா? எனக்கு தெரியாதா, ரிஸ்க் எடுப்பேனா? ஜென்ரல் நாலேஜ்ல கேட்பேன். கொஞ்சம் கவனமா கேளு. நேற்று கோயில ஒரு பாட்டு கேட்டியே, என்ன பாட்டு? முஸ்தபா முஸ்தபா. நாய் பீட சனியனே, அந்த பாட்டாடா கேட்டேன். கேபி சுந்தரமாள் பாட்டு. அதாண்டா, வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, அந்த பாட்டு சம்பந்தமா சில கேள்விகள் கேட்ப, நீ பதில் சொல்லணும். எனக்கு தெரியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே. அந்த பாட்டுல எத்தனை தடவை என்ன என்ன வார்த்தை கேட்க போறேன். ப்ரிப்பேரா இருக்கியா? நான் அந்த கேள்வி கேட்க போறது இல்ல. அந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு, டைரக்டர் யாரு, இசை அமைப்பாளர் யாரு? நாசமா போச்சுண்ணா. தண்டம் இது தெரியல. டிஃபென்ஸ் கவுன்சில் இப்படிதான் கச்சாமச்சான் கேள்வி கேப்பா, பதில் சொல்ல தெரியணும். இது தெரியல, தனி கேஸ் வேணுமா உனக்கு? ஒன்னும் யூஸ் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. நான் பெருமாள் கிட்ட வேண்டிக்க போறேன். இங்கிருந்து மலைக்கு உருண்டே வர போறேன். பெருமாள் கிட்ட வேண்டிக்க போறேன். இல்லடா, அவன் உருண்டு போறேன், நடந்து போறான் அவன். உங்க கையில மாட்டிண்டு அவன் நொந்து நூலாயிட்டான். பாவம். என்ன பாவம், தரமை நம்பனையா? உருண்டு போனா தரமை தானே வந்துருமா? மூட நம்பிக்கை, காட்டு மீறாண்டுத்தானோ. அண்ணா, அதை குடுக்கணும். எதியா? அதான்ண்ணா, அதை குடுக்கணும். எதியா? தைரியமா சொல்லியா. அண்ணா, அதான் அந்த குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கணும். அந்த எதிரி வைக்கலுக்கு ஏவல் வைக்கணும்னால. இது ஏன் கத்துற? என்ன தப்பு? இது மூட நம்பிக்கை இல்லைன்னா
இதுதான் பகுத்தறிவு அப்படிங்கிற அனுமன் தான். அப்படிதான் என் சொல்லணும், எனக்கே தான் ஆலியா நீ. ஆயிரம் சொல்லு அனுமன் தான், உன் ஜாலரவே தனி. பிரமாதம் ரொம்ப பிரமாதம். குழந்தை ரயில் விட்டு விளையாடிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனா தரையில பிளேன் விட்டு விளையாடும். ஐயோ, என் மச்சினரோட அறிவை என்னன்னு சொல்றது பாருங்க. உங்க தம்பிய கொண்டாடுங்க அவனை. ஐயோ ஐயோ, இளவே அவசரப்படாதே, ஏன் போட்டு அடிக்கிற தம்பிய? ஏடா கல்கி, இந்த பிரம்ம கத்தி போய் எனக்கு ஒரு தம்பியா பிறக்கணுமாடா? அது உங்க அம்மா அப்பாவை தான் கேக்கணும். இவனுக்கு ஒரு லைஃப் கூட நல்ல ஃபியூச்சர் அமைஞ்சிரும். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இன்சார்ஜா போடுன்னு சொன்னேன், என்ன பண்ணா பாத்தியாடா? என்ஜின் விடுறான்டா. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் டைப்பிங் வேணா, என்ஜின் விடுறதே நல்லா இருக்குன்னு சொல்றாங்கடா. காம் யுவர்செல்ஃப். ஏன் அப்படி டென்ஷன் ஆற? என்னடா அவ எப்படி குத்தி பேசிட்டு போறா பாத்தியா? அவ அப்படிதான் பேசுவா? அவ உனக்கு வந்த வைத்தியம் இல்லடா கைகே. ஏடா, இப்ப நீங்க இன்ஸ்டியூட்ல தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உங்க மாமனார் இங்க வந்து நான் இன்சார்ஜ் பாத்துக்கிறேன்னுமா. ஆண்ட கண்ண, அவன் தாலியை காமிச்சு எல்லாருக்கிட்டும் ஃபீஸ் வாங்கிடுவான். அதே இவனை ஏன் நீ கரிச்சு கொட்டனே? எனக்கு என்னமோ ஒரு பிரில்லியன் பிரெயின் தோன்றது, ஒரு கிரியேட்டிவா இருக்கான் பாரு. அங்க இருக்காது வேற எவனுக்கா அந்த ஐடியா வந்ததா, இந்த சிலிண்டர்ல இன்ஜின் ஓட்டலான்ட்டு. அது இப்படிதான் இன்குசிட்டிவா இருக்கணும். என் பாரு, அவன் ஓஹன் வரப்போறான். அவன் பேஸ்லயே ஒரு தெய்வீக கலை உனக்கு தெரியுதுடா. எனக்கு அவன் சிரிச்சா கூட நான் பாத்திருக்கேன், ஒரு தெய்வீகமா இருக்கடா. எங்க ராகவா, இங்க ஒரு தர சரி. போதும், நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீ இதுக்காக நீ பயந்துராத, நீ அவன் ஒண்ணுமே கத்துக்கலன்னு நினைச்சிருக்கியா? ஏதாவது கொஞ்சம் கத்துட்டு இருப்பான். என்ன ராகவா, எவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்? இப்பதான் அரக்கோணம் வரைக்கும் வந்திருக்கேன். என்னடா ரகவா, என்ன ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? வாங்க சார். எங்க வீடு அது, என்னையே வாண்ற, என்னடா விஷயம்? எங்க அண்ணா இருக்க இடத்துல நிக்கவே பிடிக்கல சார். தினம் நாலு தடவை சனியனே நாசமா போன சொன்ன ஒரு மனுஷன் எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? எல்லா குழந்தைங்களும் பிறக்கிறப்ப குவா குவான்னு சொல்லிட்டு பிறந்திருக்கோம். என் அண்ணன் பிறந்தப்ப மட்டும் சனியனே சனியனேன்னு சொல்லிட்டு பிறந்திருப்பான் போல் இருக்கு சார். சார், 22 வருஷமா இந்த நரகத்துல நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் சார். டேய், அப்படியே உன் ஸ்டேட்மென்ட் பிரகாரம் பார்த்தாலும் 22 வருஷமா அவன் உன்ன நாசமா போன்னு சொல்றானே, நீ நாசமா போனியோ இல்லையே சார்? அது அவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு யோசிச்சு பாத்தியா நீ? டேய், உன்னு தெரிஞ்சுக்க, நீ அவன் பேர்ல தான் நாக்லசினி நாகராஜனை தவிர மனசுல கனிடா. நல்லவன்டா அவன், பழக்க தோஷம் ஏதோ உற்ற மன்னிச்சு விட்டுறவன. அம்மா, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க சார்? நீங்க எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து என் அண்ணன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க சார். என்னடா அது? சரி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல பதிவு பண்ணிண்டியா? பதிவு பண்ணோம், ஜனன மரண கணக்குல இருந்து சகல விதமான பதிவும் பண்ணியாச்சு. சி, இவனை பாக்குறதுக்கு எனக்கு கருவறுப்பா இருக்கு. இந்த பிரம்மகத்திக்கு பிரம்மா லிப்பி எழுதினப்போ முருங்கால எழுதியிருப்பார், அதான் ஊர் பண்ணல. சும்மா கரிச்சு கொட்டாதடா. ஏடா, இந்த சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதினியா? எழுதினானே. சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதினே சார், என் பேட் டைம் கம்ப்யூட்டர் மிஸ்டேக்ல 2 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன் சார். அடா பாவம், 2 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கா, ரீவாலுவேஷன் கேட்க கூடாதா? கேட்கலாமே, வேஷா கேட்கலாமே. 2 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றது இந்த மூதேவி அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மொத்தமே 2 மார்க் தான் வாங்கிட்டு அதான் ஃபெயில் ஆச்சுன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் மிஸ்டேக். கம்ப்யூட்டருக்கு உனக்கு என்னடா பூர்வ ஜென்மத்து பகையா? ஏண்டா ராகவா, சர்வீஸ் கமிஷன் தானே. சர்வீஸ் கமிஷன்னா எக்ஸாமினேஷன்ல க்வெஸ்சன்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு மேடா. சார், நான் ஃபெயில் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணம் சார். எப்படி சார், நான் ரொம்ப கஷ்டமான கேள்விக்கெல்லாம் பதில் பிரிப்பேர் பண்ணிட்டு போனா அவன் ஈஸியா கேள்வி கேட்டு என்னை ஏமாத்திட்டான். எக்ஸைட் ஆகாதரா? ஏண்டா அப்படி, என்னடா ஈஸியா கேள்வியை கேட்டான்? அக்பர் சிம்மாசனத்துல ஏறின உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டான். இவன் என்ன எழுதினா? ஒரு சமாதி கட்டினாருக்கு இன்னொரு பேர் என்னன்னு எழுதினேன். என்ன கொஞ்சம் விளக்கமா எழுதிட்டேன், தப்பு விட்டாங்க. என்ன
பெண்கள் ஆடினா அதுக்கு பேர் கபடி, ஆண்கள் ஆடினா கபடா. ஐயோ நான் தற்கொலை பண்ணி இவனை தள்ளுறது முதல்ல நீ குதிக்கிறேன். பாவம் ஏதோ எழுதிட்டான். கண்ணா அடுத்த எக்ஸாமுக்கு நான் கோச்சிங் கொடுத்தா பாஸ் ஆயிடுதே? நீ நிச்சயமா பாஸ் பண்ணுவேன். பாஸ் பண்ணி கிழிச்சான். ஏண்டா இவனை நம்பி நாங்க கம்ப்யூட்டர் தப்பு பண்ணிருக்கோம், ரீவாலுஷனுக்கு பணம் கட்டி அனுப்பிச்சா கம்ப்யூட்டர்ல என்ன தெரியுமா பதில் வந்தது? யூ இடியட், இனிமே பரீட்சைக்கே உட்காராதரா, தூ அப்படின்னு வந்ததுரா. கம்ப்யூட்டர்ல தூ இல்லாம வந்தது? இந்த தருதத்துக்கு தூ கூட வரண்டா. இவனுக்கு எங்கடா வேலை கிடைக்க போகுது? எவனும் கொடுக்க மாட்டான். பாத்தீங்களா சார், இப்படி இன்சல்ட்டா பேசுனா எனக்கு என்ன நினைக்க தோணும்? உங்க அப்பா என் அனிமூனுக்கு போனான்னு தான் நினைக்க தோணும். சுமாரா, அவன் ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கான்னு இப்பதான் புரியுறது. அவன் என்ன பிளான் தெரியுமா? அவன் பொண்டாட்டி வைத்தியக்கு ஒரு சிஸ்டர் ஒத்தி இருக்கா, கோண முஞ்சி கோவிக்கலான்ட்டு. அவளுக்கு உன்னை கட்டி கொடுத்து சொத்த பூரா ஒரே இடத்துல அமைக்கலான்னு பாக்குறானே. சார் எனக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார், எப்படியாவது லைஃப்ல முன்னேறணுங்கறதான் என்னுடைய எய்ம் சார். எய்ம் நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன்டா. எங்க பூர்வீக வீடு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு, அங்கதான் இந்த மூதேவி தங்கி இருக்கு. அங்க மொட்டை மாடிக்கு போய் அப்படியே பார்த்தா பிளேன் லேண்ட் ஆறதெல்லாம் க்ளோஸ் அப்ல தெரியும். ஒரு நாள் என்ன தெரியுமா போட்டு போற, அப்படியே போய் இவன பிளேன் சக்கரத்துக்கு அடியில தள்ளி விட்டுற போற, நசுக்கி நசுக்கி செத்து போயிடும். உனக்கு பூர்வீக வீடு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்குதா? ஏண்டா நீ அங்கேயா தங்குற? ஆமா சார், அங்கதான் மொட்டை மாடியில விழுந்து விழுந்து படிச்சேன் சார். என்னது விழுந்து விழுந்தா? விழுந்தது அதிகம், படிச்சது கம்மி நினைக்கிறேன். அவன் பேர புடி. குல்கர்னி, சீஃப் பர்சனல் ஆபீசர், 420 LB மார்க், நியூ டெல்லி. டே ரவி, நீ எங்க மாமா பாக்க போறே? நீ எந்த ஊர்? ஆமா, திருநெல்வேலி ஆழ்வார் திருநகரி போறேல்ல, அங்க இருந்து இந்த ஆளுக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் விடு. அங்க இருந்து எதுக்கு? டேய் அதுலதான் தான் விஷயமே இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்யடா அர்ஜுனா. சரி கிருஷ்ணா. டேய் நாரதா, நாகராஜா, நீ என்ன பண்ற? இந்த குல்கர்னிக்கு இங்க இருந்து ஃபாக்ஸா போட்டு அனுப்பிடா. எங்க இருந்து? ஃபாக்ஸ் மிஷின்ல இருந்தாண்டா முண்டோம். குல்கர்னி ஸ்பீக்கிங்.